அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் வெளிப்படுத்தல் 12:11 வசனத்தின் பின்பகுதி, ஆட்டு குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்ற வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இந்த தொடர் போதனையின் 3வது பகுதியிலே நாம் இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் என்ன தியானித்து வருகிறோம்? ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிற அந்த இரட்சிப்பை குறித்து நாம் தெளிவாக தியானித்து வருகிறோம். அவருடைய இரட்சிப்பினால் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றம் உண்டாயிருக்கிறது, மறுரூபம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் முதலாவதாக பார்த்தோம் இரட்சிப்பிலே, அதாவது இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். மீட்பென்றால் என்ன அர்த்தம்? நாம் பாவத்தின் மூலமாக பிசாசுக்கும் பாவத்துக்கும் அடிமையாயிட்டோம். இப்போ நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்றால் மீட்புக்குரிய அந்த விளக்கரையும் செலுத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்மையே அங்கே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்து அவர் மரித்து அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி இப்படியாக நம்மை மீட்டார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு இப்பொழுது நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நாம் முதலாவதாக இரட்சிப்பில் உண்டான அந்த ஆசீர்வாத மீட்பை குறித்து தியானித்தோம். இரண்டாவதாக கடந்த வாரத்தில் தியானிக்க ஆரம்பித்தோம் எப்படி நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இரட்சிப்பிலே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். கடந்த வாரம் இந்த தலைப்பின் கீழ் என்ன பார்த்தோம் என்று சொல்லி திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், 1 யோவான் 3:4 வசனம் இப்படி சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நாம் பார்த்தோம் எப்படி நாம் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை மீறி பாவம் செய்யும்போது நாம் அநீதிமான்களாக, அநியாயக்காரர்களாக மாறிவிடுகிறோம். ஆனால் 1 யோவான் 1:9 சொல்கிறது, நாம் பாவங்களை அறிக்கையிடும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து மறுபடியும் நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நீதிமான்களாக நம்மை மாற்றுகிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்போ அநீதிமான் என்றால் என்ன? அதை தான் நாம் யாத்திராம் 20வது அதிகாரம் சென்று அங்கே கர்த்தருடைய அந்த 10 கற்பனைகளை எப்படி நாம் மீறும்போது தேவனுக்கு முன்பாக அநீதிமான்களாய் மாறிவிடுகிறோம். அநீதிமானாய் மாறும்போது என்ன நடக்கிறது? ஆதாமை போல் கர்த்தர் நம்மை தேடி வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி ஓடாமல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பயந்து அவரை விட்டு ஓடி நாம் என்ன செய்கிறோம்? ஒளிந்து மறைந்து கொள்கிறோம். கர்த்தரோடு உறவு வைக்காதபடி அவரை விட்டு ஓடி விடுகிறோம். அவருடைய சமூகத்துக்குள்ளே இப்பொழுது நம்மளால் பிரவேசிக்க முடியவில்லை. அந்த திராணியை இழந்து விட்டோம், அந்த தைரியத்தை இழந்து விட்டோம், பயம் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பிவிட்டது. இப்பொழுது கர்த்தருடைய உறவிலிருந்து நாம் பிரிக்கப்பட்டு விட்டோம். இப்பொழுது கர்த்தர் நம்மை அழைத்தால் கூட அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போக முடியவில்லை நம்மளால். ஏன்? அநீதிமான்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் பார்த்தோம் எப்படி கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதனோட இரத்தத்தின் அடிப்படையில் அவனுக்கு ஒரு தோல் ஆடையை உடுத்தினார். அது என்ன ஆடை என்று பார்த்தோம் இயேசையா 61:10.
அது ரட்சிப்பின் வஸ்திரம், அது நீதியின் சால்வை. தேவன் அதை நமக்கு உடுத்து வைக்கிறது மூலம் மறுபடியுமாய் நான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு திராணி உடையவர்களாய் மாறுகிறோம், பயம் நீங்கி தைரியம் உடையவர்களாய் மாறுகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். 2 கொரிந்தியர் 5:21 நாம் பார்த்தோம் எப்படி நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத இயேசுவை தேவர் நமக்காக பாவமாக்கினார். அவர் சிலுவையில் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதன் நிமித்தம் அவர் சிலுவையில் பாவமாக்கப்பட்டார். அதன் மூலம் நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி கடந்த வாரம் நாம் பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் தொடர்ந்து பார்ப்போம் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 5:21 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது இயேசு பாவம் அறியாதவர் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இயேசு நம்மை நீதிமானாக்கும்படி சிலுவையிலே அவர் நமக்காக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரிக்க வேண்டும் என்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு நமக்காக ஆட்டுக்குட்டியாய் மரிப்பதற்கு இயேசுவுக்கு தலை தகுதி இருக்க வேண்டியிருந்தது பாருங்கள். அது என்ன தகுதி? முதலாவது அவர் ஒரு மனிதனாய் தேவனுடைய அந்த கற்பனைகளுக்கு 100% கீழ்ப்படிந்தவராக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். பரிபூர்ணமாய் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவராக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அவர் அப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி பாருங்கள். அவரை நியாயாசனத்துக்கு முன்னாடி, பிலாத்துக்கு முன்னாடி நியாயம் விசாரிக்கும்படி பாருங்கள் பரிசேயர்கள் அவரை கொண்டு போய் நிறுத்தின போது அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து சாட்சி கொடுக்கிறான் பாருங்கள். லூக்கா 23:4 வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 23:4 அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அவர்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பிலாத்து இயேசுவை நியாயம் விசாரித்து விட்டு அவரே சாட்சி கொடுக்கிறார். இவரில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை. அதாவது என்ன சொல்ல வர்றாரு? இவர் தேவனுடைய கற்பனைகளுக்கு 100% கீழ்ப்படிந்தவர். இவரில் ஒரு குற்றத்தை கூட, ஒரு குறைபாடை கூட இவர்கிட்ட என்ன செய்ய முடியல, காண முடியவில்லையே என்று சொல்லி பாருங்கள் இவரை நியாயம் விசாரித்த பிலாத்தை என்ன செய்கிறாரு? சாட்சி கொடுக்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து பாருங்க நமக்காய் சிலுவையிலே மரிக்கும்படி அவர் இப்படியாக தகுதி வாய்ந்தவராக என்ன செய்கிறார்? மாறுகிறார். ஏனென்றால் நம்மை நீதிமானாய் மாற்ற வேண்டுமென்றால் நமக்காய் ஆட்டுக்குட்டியாய் மரிக்கும் அந்த மனிதன் 100% நீதிமானாக இருக்க வேண்டும். அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்போது 100% நீதிமானாக இருக்கிற அவர் தான் சிலுவையில் நமக்காய் நம்முடைய பாவங்களை நிவிருத்தி செய்யும் பலியாக என்ன செய்கிறார்? மரிக்கிறார் பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சிலுவையில் என்ன நடந்தது? 100% நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து இப்போ சிலுவையில் என்ன செய்கிறார்? மரிக்கிறார். எதற்காக மரிக்கிறார் பாருங்க? வேதம் சொல்லுகிறது ரோமர் 3:10 அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்திலே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி எப்படி எல்லா மனிதர்களும் தேவனுக்கு முன்பாக அநீதிமான்களாய் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி பாருங்க வேதம் இங்கே தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமையற்றவர்களாகிவிட்டோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகிவிட்டோம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எல்லா மனிதர்களும் பாவம் செய்து அநீதிமான்களாய் மாறிவிட்டார்கள். நீதிமான் ஒருவன் கூட என்னது இல்லை. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதனால்தான் இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதன் கூட மனித குலத்தின் பாவத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாய் மறிப்பதற்கு யாருக்குமே எனது தகுதியே இல்லை. பாருங்கள், யாருக்குமே தகுதி இல்லை. எரேமியா தீர்க்கதரிசிக்கு இல்லை, எலியா தீர்க்கதரிசிக்கு இல்லை, ஆபிரகாமுக்கு இல்லை, தாவீதுக்கு இல்லை. எல்லாருமே குறைபாடு உள்ளவங்க தான். எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அவர்களோட வாழ்க்கையில் கர்த்தருடைய கற்பனை மீறி பாவம் செய்தவர்கள் தான் அவர்கள். அப்போ எந்த மனிதனுமே இந்த உலகத்தில் பாருங்க, மனிதனோட பாவத்துக்காக ஆட்டுக்குட்டியை மறிப்பதற்கு யாருக்குமே எனது தகுதியே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்தது இருந்தது? ஏன் அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டு பிலாத்தினாலே சாட்சி கொடுக்கப்படுகிறார், இவரில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை, அவர் 100% பரிசுத்தர் என்பதை பாருங்க பிலாத்தை என்ன செய்கிறார், சாட்சி கொடுக்கிறார். ஏனென்றால் பாருங்க, ஜனங்களுக்கு பஸ்கா பண்டிகை அப்போ பாருங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவார்கள், பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடுவார்கள். அந்த பலியிடப்படுற ஆட்டுக்குட்டி குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். குறைவு இருந்துச்சுன்னா அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட முடியாது. அப்போது இயேசு சோதிக்கப்படுகிறார், இவர் ஆட்டுக்குட்டியாக மறிப்பதற்கு தகுதி இருக்குதா என்று சொல்லி பார்த்து தகுதியுடையவர் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுது. யாரால? பிலாத்தினாலே சர்டிஃபிகேட் கொடுக்க, இவரில் நான் ஒரு குற்றத்தையும் என்னது காணவில்லைப்பா, இவர் 100% பரிசுத்தர் என்று சொல்லி என்ன செய்யப்படுது, சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. பாருங்க, அப்போது இயேசு 100% தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து இப்படியாக அவர் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் காணப்படுகிறார். அவர் நீதிமானாய் காணப்படுவது மாத்திரல்ல, இப்பொழுது நம்மை நீதிமானாக என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு முன்பாக மாற்ற வேண்டும். அதற்காக தான் தேவ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது. இப்போ ரோமர் 4:25 கடைசி வசனம், 25வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு 100% நீதிமான். இப்போ அவர் நம்முடைய பாவங்களுக்காய் மறிக்க தகுதி பெறுகிறார். அதனால் அவர் ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே மறித்து எதுக்கு மறிக்கிறாரா, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் இப்பொழுது நம்மை நீதிமான்களாய் மாற்றும்படி என்ன செய்கிறார், அவர் 3வது நாள் உயிரோடு எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இயேசு எதற்காக சிலுவையில் மறிக்கிறாரு, நம்ம தேவனுடைய கற்பனைகளை மீறி செய்த அத்தனை அநியாயம் அநீதிக்காக அவர் அந்த பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மறித்து தேவ பிள்ளைகளை இப்போ நாம் இயேசுவை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்கும்போது என்ன நடக்கிறது பாருங்க. வேதம் சொல்லுகிற ரோமர் 5:19 இப்படி சொல்லப்படுகிறது பாருங்க, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது ரோமர் 5:18 விடுகிறேன், ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினுக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. தேவ பிள்ளைகளை இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், நாம் எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி வேதம் தீர்க்கிறது. ஏன் பாவிகள் என்று சொல்லுகிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாவம் செயல்கள் செய்தோம், உண்மைதான். ஆனால் அந்த பாவ செயல்லாம் செய்ததுனால நம்ம பாவின்னு வேதம் அழைக்க, அப்படி செய்ததுனால மட்டும் நம்மளை பாவி என்று அழைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சங்கீதம் 51 சொல்லுகிறான், நாம் தாயின் கற்பத்திலேயே பாவிகளாக தான் என்ன செய்தோமா, கற்பந்தரிக்கப்பட்டோம். ஏன், நாம் ஆதாமின் வித்தை உடையவர்களாக இருக்கிறபடினால். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆதாம்
பாவம் செய்தான். ஆதலால் நாமும் பாவிகளாக்கப்பட்டோம். நாமும் பாவிகளாய்தான் இந்த உலகத்தில் பிறந்தோம். அதனால தான் ஒரு சிறு குழந்தை கூட என்ன செய்கிறது, பாவம் செய்கிறதை பார்க்குறோம். ஒரு சின்ன பிள்ளை யோசிப்பாருங்க, காரோட ஒரு சின்ன பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கு, பக்கத்து வீட்டு பிள்ளை வந்து அந்த பொம்மையை கேட்டாச்சுன்னா உடனே அது கொஞ்சம் குடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பிள்ளைக்கு என்ன செய்துடுது, கோவந்துடுது, நான் கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் அந்த பொம்மையை எடுத்து பக்கத்து வீட்டு பிள்ளைகிட்ட கொடுத்தாச்சுன்னா கத்தி அந்த பிள்ளை என்ன செய்துடுது, அழ ஆரம்பிச்சிருது. ஏன், பாவ குணம் பிறக்கும்போதே உள்ள என்ன செய்து இருக்குது பாருங்கள். அப்போது நம்ம எப்படி பாவியாக்கப்பட்டோம், ஆதாமின் பாவத்து நிமித்தம் நாம் பாவியாக்கப்பட்டோம். அதை தான் இங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ரோமர் 5 வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய மீறுதல் நாள், ஆதாமினுடைய மீறுதல் நாள் எல்லா மனுஷரும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று, எல்லா மனுஷரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். அதே போல் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது அடுத்த பக்கத்தில் இப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோமோ, என்ன விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நீதிமான், அவர் நீதிபரர், அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி என் பாவங்களுக்கான அந்த பரிகாரத்தை, பாவ நிவர்த்தியை அவர் சிலுவையில் நிறைவேற்றியிருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது என்ன நடக்கிறது, இயேசு கிறிஸ்து நீதிமானாக இருக்கிறபடினால் அவர் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிதாவாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறபடினால் அவருடைய நீதியை எடுத்து தேவன் நம்மையும் என்ன செய்கிறார், கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக மாற்றுகிறார். அதை தான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு. அப்போ இயேசுவினுடைய நீதியை கொண்டு இப்பொழுது நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை, அவருடைய இரத்தத்தை, அவருடைய சிலுவை பாடுகளை விசுவாசிக்கும் போது அவருடைய இரத்தத்தை கொண்டு, அவருடைய நீதியை கொண்டு நாமும் என்ன செய்கிறோம், நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் தேவ பிள்ளைகளை. ஆம், நாம் ஒரு நீதியின் செயலை கூட செய்யவே இல்லை, நம்ம கீழ்ப்படியவே இல்லை, ஆனால் நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம். என்ன செஞ்சோம், நம்மளோட பாவத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு, ஆமாண்டரை நான் பாவம் செய்திருக்கேன், ஆனால் என் பாவத்துக்காக இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார், அவர் எனக்காக பாவநிவர்த்தி செய்திருக்கிறார், ரத்த சிந்தியிருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது என்ன நடக்கிறது, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து நீதியை கொண்டு நம்மையும் நீதிமான்களாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். தேவ பிள்ளைகள் நீதிமான்களாக மாற்றுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம், இப்பொழுது நீதிமான்களாய் மாற்றப்பட்ட நாம் பாருங்கள், ரோமர் 5:1 சொல்லுகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெறுகிறோம் என்று சொல்லுகிறது பாருங்கள். அப்போ நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் பாருங்கள், இப்போது தேவனோடு மறுபடியும் நமக்கு உறவு உண்டாயிருது, தேவனிடத்தில் நமக்கு சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம், இப்போ தேவனுக்கும் நமக்கும் மறுபடியும் ஒரு உறவு உண்டாகிவிட்டது. பாவத்தின் நிமித்தமாய் நான் தேவனுக்கு சத்ருவாக இருந்தேன், தேவனுக்கு உரோதியாக இருந்தேன், அதனால் எனக்கும் அவருக்கும் இப்போது இடையில் உறவு கிடையாது, உறவில் சமாதானம் இல்லை, விரிசல் ஏற்பட்டுருச்சு. ஆனால் இப்போது நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்படும் போது என்ன நடக்குது, தேவ பிள்ளைகளே இப்பொழுது மறுபடியும் தேவனோடு எனக்கு உறவு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எனக்கு உறவு உண்டாகி இப்போ தேவனிடத்தில் எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகுது பாருங்கள். தேவனோடு எனக்கு உறவு உண்டாயிருச்சு, அவரிடத்தில் எனக்கு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், உறவு புதுப்பிக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, உறவு உண்டாகிறது மாத்திரம் இல்லை, இப்போ அந்த உறவிலே வாழும்படியான அந்த 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 உறவின் மகிமை என்னது, எந்த நேரமும் தேவனோட பிரசன்னத்துக்குள் சென்று அவரோடு அந்த அந்த உறவின் மகிமையை அனுபவிப்பதற்கு தேவனுடைய பிரசன்னத்துக்குள் பிரவேசிக்கும் அந்த சிலாக்கியது, எந்த நேரமும் பிரவேசிக்கும் அந்த திராணி, அந்த சிலாக்கியம்
அந்த கிருபை நமக்கு என்ன செய்கிறது உண்டாகிறதுன்னு சொல்லி ரோமர் 5:2 சொல்லுகிறது. விசுவாசனால் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். அதை தான் எபிரேயர் 4:16 சொல்லுகிறது பாருங்கள். எபிரேயர் 4:4 எபிரேயர் 4:16 சொல்லுகிறது, அதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சிறக்கடவும். இங்கே வசனம் சொல்லுகிறது, இப்போ தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே தைரியமாக நான் போய் சேரலாமா? ஏன்னா நான் நீதிமானாக மாற்றப்பட்டது மூலம் இப்போ கர்த்தரா இயேசு கிறிஸ்து மூலம் தேவனிடத்தில் எனக்கு சமாதானம் உண்டாயிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட ஒரு உறவு கிடச்சிருச்சு. இப்போ தேவனுக்கு எனக்கு இடையில சமாதானம் வந்துருச்சு. ஏன் உறவு புதுப்பிக்கப்பட்டாச்சு? அதன் மூலம் அந்த உறவின் மகிமையை எந்த வேளையும் எந்த நேரமும் அனுபவிக்கும்படி நான் தேவனோடு பேச, தேவனோடு உறவாட, அவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளே நான் வந்து சேரும்படியான, எந்த நேரத்திலும் நான் உள்ளே நுழைந்து அவரோடு பேசும்படியாக அவரோட பிரசன்னத்துக்குள்ளே வருவதற்கான அந்த சிலாக்கி, அந்த திராணி, அந்த உரிமையும் நமக்கு என்ன செய்யப்படுது? விசுவாசனால் கொடுக்கப்படுது. தேவ பிள்ளைகளே, இப்போ தேவனோட உறவு கிடைத்தது மட்டும் இல்லை, அந்த உறவை இப்போ நான் அனுபவிக்கலாம். எந்த நேரமும் தேவனோட பிரசன்னத்துக்குள்ளே நுழைந்து நான் அவரோடு பேசலாம், உறவாடலாம். இதுதான் நீதிமான் என்று மாற்றப்படுவதனுடைய மகிமை தேவ பிள்ளைகளை. ஏன்னா இப்போ நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமானாக மாற்றப்பட்டு விட்டேன். தேவனோட சமூகத்துக்குள்ளே பிரவேசிக்கும் திராணியும் தைரியமும் இப்பொழுது நமக்கு என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுகிறது தேவ பிள்ளைகளை. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய பலி. அவர் 100% நீதி பெறார். ரெண்டாவது, என்னோடய பாவத்துக்கான பாவ நிவர்த்தி செய்துவிட்டபடினால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நீதியை கொண்டு நாம் இலவசமாக நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதை தான் ரோமர் 3:24 வாசிக்கிறோம் பாருங்கள். ரோமர் 3:24 சொல்கிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது நீதிமானாக்கப்படுகிறீர்கள் தேவ பிள்ளைகளே. தேவனோடு உறவு கொள்ளும்படியான இந்த திராணியும் தைரியமும் அந்த சிலாக்கியமும் கிருபையும் உங்களுக்கு இப்பொழுது அளிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் இப்போ தேவனோடு ஒரு நல்ல உறவிலே வாழ முடியும், அவரோடு நெருங்கி பழக முடியும் பாருங்கள். இதுதான் நீதிமானின் சிலாக்கியம். அது மாத்திரம் இல்லை, நீதிமான் என்றால் என்ன அர்த்தம்? இப்பொழுது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி நீங்கள் குற்றவாளி அல்ல, நீங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி தேவன் உங்களை தீர்த்து விட்டார். நீங்கள் தேவனுக்கு முன்பாக நாட் கில்ட்டி, நீங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி தேவனால் தீர்க்கப்பட்டு விட்டீர்கள். அதனால் இனி குற்ற மனசாட்சியும் என்னது தேவையில்லை பாருங்கள். குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை, தண்டனையின் உணர்வு, நான் தண்டனைக்குரியவன் என்ற அந்த தண்டனை உணர்விலிருந்து விடுதலை, அதாவது நான் இப்போ பாவம் மன்னிக்கப்பட்டவன் என்ற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது பாருங்கள். இதுதான் நீதிமான் என்று தேவனால் அழைக்கப்படுவதின் சிலாக்கியம், ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினால் இரத்தத்தினால் நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனாலே இதை விசுவாசியுங்கள். விசுவாசி தேவனோடு ஒரு நெருங்கிய உறவில் வாழுங்கள். குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற்று வாழுங்கள். சமாதானத்தோடு வாழுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இம்மிடத்தில் வருகிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களை எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறீர் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இந்த சத்தியங்களை எங்களை வெளிப்படுத்தின ஸ்தோத்திரம். இதனால இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் இதை புரிந்து கொள்ளும்படி ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. உண்டாகி இந்த சத்தியத்தை எல்லாரும் அறிந்து உணர்ந்து விசுவாசித்து இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் உம்மோடு கூட ஒரு நெருங்கிய உறவில் வாழ, நெருங்கிய உம்மோடு ஒரு ஆண்டவரை உம்மோடு ஜீவிக்கிறவர்களாய் உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கை மாற்றப்படட்டும்.
எல்லா குற்ற மனசாட்சியிலேருந்து இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. சமாதானமுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. சமாதானம் பெற்றவர்களாய் மாறட்டும். சந்தோஷம் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை நிரப்பட்டும். நம்மை செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக. ஆமேன்.